ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிதேஸ்ரீ விலாகன் க்ரேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் மூணு பொருள் வச்சு ஒரு ஜெல்லி எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜெல்லி மிட்டாய் ஜவு மிட்டாயின்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு ரெண்டு ஸ்பூன் ஜலடீன் தேவை ஜலட்டீன் அகரகர் எது கிடைக்கிதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இன்றைக்கி ஜலட்டீன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் கலந்து அது கொஞ்ச நேரம் ஊறணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் அரை மணி நேரத்துக்கு இதை நீங்கள் வச்சுருங்க தனியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கு நடுவில் நம்ம ஒரு கடாயில் ஒரு கப் சக்கரை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு கப் சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவு தண்ணி நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி இதுதான் அளவு உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வேணும்னா ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி அந்த மாதிரி கணக்கு கூட நீங்கள் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் நல்லா பாகு பதம் வரணும் அதுக்குள்ளதை பாருங்கள் நம்ம ஜலட்டினும் நல்லா கரைஞ்சி ஊறிடிச்சு வரங்க சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது இதை இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி சாஃப்டான உருட்டு பதம் தெரியும் இல்லைங்களா அதிர்ஷத்துக்கெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உருட்டு பதம் வர அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உருட்டை வருது பாருங்கள் இதுதான் பதம் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜலட்டின் பவுடர் அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி ஊற்றி இதை இந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சக்கரை பாகு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஜெல்லி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா ஒயிட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு அரை மூடி வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன் ஃப்ளேவருக்காக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நான் இந்த ஃப்ளேவர் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஃப்ளேவர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே ப்ளைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு இது நல்லா ஆறணும் ஆற விட்டுடுங்க அப்புறம் ஒரு மூணு பவுலில் வந்து ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன் எல்லோ கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செல்லினாலே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால தான் இது மாதிரி கலர் போட்டு செய்கிறது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை வந்து பிழிஞ்சு அதுலேருந்து கூட கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலர் நல்லா மிக்ஸ் ஆகணும் மூணுத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கலர் வந்துருச்சு உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுலோ எது இருக்கோ நீங்கள் அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு கண்ணாடி பவுல் இல்லைனாலும் சில்வர் பவுலில் கூட ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி வைக்கலாம் நான் என்கிட்ட இருக்க இப்போ குட்டி குட்டி பவுலில் ஊற்றி இப்போ நான் வந்து இதை ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட போகிறேன் மினிமம் ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் செட் பண்ண வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஜெல்லி பதத்துக்கு கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் வச்சு நான் எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக ஜெல்லி வந்துருச்சு பாருங்கள் தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மேலே லைட்டாக நான் வந்து சுகர் போடுறேன் கேஸ்டர் சுகர் நீங்கள் சுகர் உங்கள் நார்மல் சுகர் இருந்தாலும் நீங்கள் போடலாம் ரொம்ப சூப்பராகவே ஜல்லி ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்